ஏற்புடையது எது குருராஜா? சென்னையில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் ஒன்றிற்கு கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒருவர் மேலாளராக பொறுப்பேற்றார். இவரின் பூர்வாசிரம தாத்தா ஸ்ரீ ராகவேந்திரரின் பீடத்தில் அமர்ந்த மகாபுருஷர். இவருக்கும் எனக்கும் நீண்ட கால தூரத்து பரிச்சயம் உண்டு. இவர் சென்னைக்கு வந்த பின்தான் கிட்டத்து பரிச்சயம் கிட்டியது. இவர் பொறுப்பேற்றவுடன் ஸ்ரீமடத்தின் நலனுக்காக, நிதி ஆதாரங்களுக்காக, பக்தர்களை பரவசப்படுத்துவதற்காக அதிக கட்டணம் வைத்து நிறைய திட்டங்களை, ஹோமங்களை, வைபவங்களை, கலை நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டி ஏகோபித்த பாராட்டினை பெற்றார். ஸ்ரீ ராகவேந்திர அஷ்டாட்சர கோட்டி ஜப யக்ஞம் என்றொரு ஓராண்டு கால திட்டத்தை அறிமுகப்படுத்திய போது, அதற்காக தந்த ஜபமாலை ஜபம் செய்யவே தகுதியில்லாத மலிவான சீனத்து இருக்குமதி என்கின்ற நெருடல் இருந்த போதிலும் பக்தர்கள் மத்தியில் பலத்த வரவேற்பு இருந்தது. ஸ்ரீமடமே நடத்துகிறதே, தமது பிரச்சனைகளுக்கு இதன் மூலம் தீர்வு கிட்டாதா என்கின்ற உந்துதலால், நம்பிக்கையால் பலரும் ஜப பையை விலை கொடுத்து வாங்கினர். நல்ல திட்டங்களில் ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் பெருவாரியானவர்களுக்கு அதன் மூலம் பலன் கிடைக்க அது ஒரு வழி செய்தால் அதை பொருட்படுத்தாமல் விட்டுவிடலாம். எனினும் கட்டணம் கூடுதலாக இருந்ததால் அவர் அந்த ஜப பையில் கூடுதலாக ஒன்றை சேர்க்கலாம் என என்னிடம் அபிப்பிராயம் கேட்டார். அதாவது, அந்த ஜப பையில் என்னுடைய 112 பக்கங்கள் கொண்ட ஸ்ரீ ராகவேந்திரர் என்னும் சிறிய நூலையும் போட்டு தரலாம் என்றார். அதற்கான அடக்க விலையை கேட்டார். கூறினேன். அதற்கும் குறைவாய் கேட்டபோது நான் மௌனம் காத்தேன். தொகை குறைவானால் புத்தகத்தின் தரம் குறைவாகும். நல்ல தாளில் அச்சிட முடியாது. எனது நூல்களுக்கென்று ஒரு தரம் இருப்பது போல தயாரிப்பிலும் ஒரு தரம் இருக்கிறது. அதனால் மறுத்தேன். ஆனால் அவர் வேறு ஒரு காரியம் செய்தார். 2009 ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஆராதனை வைபவத்தில் ஒரு நாள் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றிய ஒரு நூலை வெளியிடுவதாக அறிவித்தார். நூல் வெளியானதும் நூலின் ஒரு பிரதியை வாங்கி வர செய்தேன். அட்டையிலேயே அ ரியல் ஸ்டோரி, உண்மையான வரலாறு என்று போட்டிருந்தது. அதுவரை, அதாவது இதுவரை வெளியான நூல்கள் எல்லாம் ரியல் ஸ்டோரி, கற்பனையானவை என்பதை போல் இருந்தது அந்த அட்டையில் இருந்த வாசகம். சரி, அதையும் பார்ப்போம் என்று நூலை புரட்டினேன். பெரிய பெரிய எழுத்துக்களில் 96 பக்கங்கள் இருந்தது. உண்மையில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையில் இப்போது நீங்கள் படித்து கொண்டிருக்கும் அளவில் எழுத்தை உபயோகப்படுத்தியிருந்தால் புத்தகத்தின் அளவு 40 அல்லது 48 பக்கங்கள் தான் வந்திருக்கும். இதற்கு எங்களை போன்று பதிப்பு தொழிலையே பிரதானமாக கொண்டவர்கள் நூலின் விலையாக ₹12 முதல் ₹15 வரை 2009 நிலவரப்படி நிர்ணயித்திருப்போம். 96 பக்கங்களாக இருந்திருந்தால் அதிகபட்சமாக ₹25 முதல் ₹30 வரைதான் வைத்திருப்போம். ஆனால் அவர் வைத்த விலை ₹50. அந்நூலின் மூல ஆசிரியரான ஸ்ரீ ராஜா எஸ் குருராஜாச்சார் எனக்கு மிகவும் வேண்டியவர். என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். இவருக்கு ஸ்ரீ குருராஜர் அனுகிரகித்ததை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 2 பாகத்தில் விரிவாக எழுதி அதை அவரிடம் படித்து காண்பித்த போது, ஆஹா ஆஹா, அப்படியே நேரில் நின்று பார்த்ததை போன்று என் மனதில் என்ன நினைத்தேனோ அதை கூட மெய் சிலிர்க்கும் வண்ணம் எழுதியிருக்கிறாய் என்று என்னை சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீமடத்தில் ஸ்ரீ சி ஆர் கிருஷ்ணசுவாமி ராவ் முன்னிலையில் 6 தழுவி கொண்டவர். அந்த சமயத்தில் அவர் என்னிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தார். உனது முதல் பாகத்தை படிக்க சொல்லி கேட்டிருக்கிறேன். அற்புதமாக எழுதியிருக்கிறாய். அதனால் அந்நூலுக்கு என் ஆசியுரையையும் தந்தேன். இப்போது எனது கன்னட நூல் ஒன்று சிறிய அளவில் உள்ளது. அதை நீ தமிழிலே மொழிபெயர்த்து தர வேண்டும் என்றார். ஸ்ரீ ராகவேந்திரர் அமர்ந்த பீடத்தில் வந்த ஸ்ரீ சுவாமிகளின் பூர்வாசிரம புத்திரர் கேட்பதனால் நானும் ஒப்புக்கொண்டேன். சிறிய நூல் ஆகையால் அரை நாளில் படிக்க சொல்லி கேட்டேன். மகாகவி நாராயணாச்சாரியாரின் ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தை அடிப்படையாக வைத்து மிக மிக சுருக்கமாக எழுதப்பட்ட நூல் அது. அவரது நூலை அப்படியே மொழிபெயர்க்க வேண்டும் என்றிருந்ததால் ஒரு பக்கத்தை மட்டும் மொழிபெயர்த்துவிட்டு படித்து பார்த்தேன். உடனே அதை தொடராமல் மூடி வைத்து விட்டேன். மறுமுறை அவர் சென்னைக்கு வந்தபோது எனக்கு சொல்லி அனுப்பினார்.
சென்றேன், நமஸ்கரித்தேன். என்ன, முடிந்துவிட்டதா என்றார். முதல் பக்கத்திற்கு மேல் என்னால் முன்னேற முடியவில்லை என்றேன். ஏனப்பா இப்படி சொல்கிறாய்? நான் தமிழிலே நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறேன். எனக்கென்று ஒரு பாணி இருக்கிறது. எனக்கென்று பெரிய வாசகர் வட்டம் இருக்கிறது. தாங்கள் எழுதியிருப்பதை அப்படியே மொழிபெயர்த்தால் எனது நடையை படித்து பழகியவர்கள் சிரமப்படுவார்கள். நான் எழுதியதுதானா என்று யோசிப்பார்கள். அல்லது உங்கள் நூலை என்னுடைய நடையில் எழுதினால் அது நாராயணாச்சாரியரின் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் பாதியாகவும், ஏற்கனவே நான் எழுதியுள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் நூல் இன்னொரு பாதியாகவும் ஆகிவிடும். ஆதலால் வேறு யாரையாவது வைத்து மொழிபெயர்ப்பதுதான் இருவருக்கும் நல்லது என்று நான் கூறிய நூல்தான் 2000வது ஆண்டில் வேறொருவரால் மொழிபெயர்க்கப்பட்டு அதில் சற்றே மாற்றம் செய்து இப்போது மறுபதிப்பாய் வெளிவந்திருக்கிறது. சரி, ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி இன்னொரு நூல் வெளிவந்தது என்று விட்டுவிட வேண்டியதுதானே? அதற்கு ஏன் இவ்வளவு விளக்கம் என்று கூட உங்களில் சிலருக்கு தோன்றக்கூடும். விட்டுவிடலாம்தான். அந்த நூலில் உள்ள முன்னுரை என்னும் பகுதி சரியாக இருந்திருந்தால் ஸ்ரீ ராகவேந்திரரின் சரிதத்தை அவரின் பூர்வாசிரம தமக்கையின் குமாரர் ஸ்ரீ நாராயணாச்சார் 16 அத்தியாயங்களாக எழுதி அதை ஸ்ரீ ராகவேந்திரரிடம் சமர்ப்பித்த போது 10 அத்தியாயங்களை மட்டும் வைத்து கொண்டு ஸ்ரீ சுமத்வ விஜய மகாகாவியத்தில் 16 அத்தியாயங்கள் இருப்பதால் தனது வரலாற்றை கூறும் ஸ்ரீ ராகவேந்திர விஜயமும் 16 அத்தியாயங்கள் இருத்தல் கூடாது என்பதால் நதியில் வீசப்பட்டது என்று எல்லோரும் கூறுவதைத்தான் அந்த ரியல் ஸ்டோரி நூலின் முன்னுரையில் அவர் கூறியிருந்தார். என்னை பொறுத்தவரை இதை ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர, இதுவும் ஒரு காரணம் என கொள்ளலாமே தவிர, இதுதான் காரணம் என கொள்ள முடியாது என ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் இது குறித்து விரிவாக எழுதியிருக்கிறேன் அல்லவா? அதாவது ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தின் தற்போது கிடைக்கும் 10 அத்தியாயங்களில் அவரது பிறப்பு, வளர்ப்பு, சந்நியாசம், ஸ்ரீமடம் ஏற்றல், தீர்த்த யாத்திரை, கும்பகோணத்தில் நித்யானுஷ்டானம் செய்தல் வரை இடம்பெற்றுள்ளது. அதன் பின்னர் இருந்த 6 அத்தியாயங்களை அவர் நதியில் எறிய காரணம் அந்த 6 அத்தியாயங்களோடு அவரது அத்தியாயம், அதாவது வாழ்க்கை வரலாறு முடிவதில்லை என்பதனால்தான். இல்லையேல் அவ்வளவுதான் அவரது சரித்திரம் என்றாகிவிடும். அதில் உள்ள மகிமைகள்தான் அவரது காவியம் என்றாகிவிடும். 16வது அத்தியாயத்தின் பிற்சேர்க்கையாகத்தான் அவரது பிருந்தாவன பிரவேசம் இடம்பெற்றிருக்கும். அவர் அந்த முன்னுரையில் ஓரிடத்தில் ஸ்ரீ ராயரின் வாழ்க்கை சரித்திரத்தை 3 விதமாக காணலாம். ஸ்ரீ ராயரின் ஜீவ சரித்திரம், ராயரின் மகிமை, மிருத்திகா பிருந்தாவன மகிமைகள். இம்மூன்றும் வெவ்வேறே தவிர ஒன்றல்ல. மகிமைகளுடன் வாழ்க்கை வரலாற்றையும் அதனுடன் பிருந்தாவன மகிமையையும் சேர்த்து எழுதுவது ஏற்புடையதல்ல என்று எழுதியிருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தேன். அப்படியானால் ஸ்ரீ ராகவேந்திரர் கிபி 1671 பிருந்தாவன பிரவேசம் செய்தாரே, அதனோடு அவரது சரித்திரம் முடிந்தது என்கிறாரா? பிருந்தாவன பிரவேசம் ஆன உடனேயே கதறியபடி வந்து நின்ற அப்பண்ணாச்சாரியாருக்கு சாக்ஷி ஹயாஸ் யோத்ரஹி என்று பிருந்தாவனத்திற்குள்ளிருந்து குரல் கொடுத்தாரே, அது ஸ்ரீ ராகவேந்திரரின் சரித்திரம் இல்லையா? தனது பிருந்தாவனம் செய்வதற்கு முன்பே செய்யப்பட்ட பிருந்தாவனத்தை காலியாக இருக்க வைத்து தனக்கு பின் 5வதாக பீடத்தில் வந்தவருக்கு தனது மூல பிருந்தாவனத்தை அசைந்தாட வைத்து அருள் புரிந்து ஸ்ரீ வாதீந்திரருக்குத்தான் அந்த பிருந்தாவனம் என்றாரே, அது ஸ்ரீ ராகவேந்திரரின் சரித்திரம் இல்லையா? தமது திருக்கரங்களாலேயே செய்து தனது குருமார்களின் மிருத்திகையை வைத்து பூஜித்து வந்த பிருந்தாவனத்தை ஸ்ரீ சுமதீந்திரர் கனவில் தோன்றி சித்திரதுர்காவில் வைக்குமாறு ஸ்ரீ ராகவேந்திரர் கூறினாரே, அது சரித்திரம் இல்லையா? கிபி 17வது நூற்றாண்டில் பிருந்தாவன பிரவேசம் செய்து கிபி 19வது நூற்றாண்டில் சர் தாமஸ் மன்றோவிற்கு காட்சி கொடுத்து மன்றோவின் சந்தேகத்தை தீர்த்ததற்கு கெஜெட் ஆதாரம் இருக்கிறதே, அது ஸ்ரீ ராகவேந்திரரின் சரித்திரம் இல்லையா? திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி
பெருமாளின் பின்புறத்து வாசல் வழியை ஒரு மாத்வ சந்நியாசி நடந்து சென்று அதே வீதியில் சென்று எவ்விடத்தில் நின்று மறைந்தாரோ, இன்று அவ்விடத்திலேயே ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனம் இருக்கிறதே. அப்படி நடந்து வந்ததை கண்ட ஸ்ரீ ராஜா வெங்கட் ராகவேந்திராச்சார் ஸ்ரீ சுஜயேந்திரராக பீடத்திற்கு வந்து பிரதிஷ்டை செய்ததெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திரரின் சரித்திரம் இல்லையா? இதே போன்ற நிகழ்வுகள் இன்னும் அநேகம் உள்ளதை நீங்கள் அறிந்ததுதான். ஸ்ரீ ராகவேந்திரரின் காலம் கிபி 1595 முதல் 1671 என்றா கணக்கிட முடியும். அவர்தான் கிருதயுகத்திலிருந்து பிரகல்லாதராக இருப்பதிலிருந்தே மகிமைகள் புரிந்து வருகிறார் அல்லவா? அதனால் பூத உடலுடன் ஸ்ரீ ராகவேந்திரர் வாழ்ந்தபோது நிகழ்த்தியது, அவரது முற்பிறவிகளில் நிகழ்த்தியது, பக்தர்களின் வாழ்வில் நிகழ்த்தியது, நிகழ்த்துவது மிருத்திகா பிருந்தாவன மகிமைகள் என எல்லாமும் சேர்ந்ததுதான் அவரது சரித்திரம். சரி, அவர் மேலும் சொல்வதை கவனிப்போம். நான் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது இங்குள்ள பக்தர்களின் பக்தியை கண்டு மனம் நெகிழ்ந்து போனேன். ஆனால் யாருக்கும் சரியான உண்மையான ஸ்ரீராயர் சரித்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு சரியான புத்தகங்கள் அமையவில்லை என்பதை அறிந்தேன். அப்படி வெளிவந்த சில புத்தகங்களிலும் மிகவும் மிகைப்படுத்தப்பட்ட கதைகளே உள்ளன என்பதை கண்டு மனவேதனையடைந்தேன் என்று சொல்லி, அதனால்தான் தான் வெளியிடும் நூல் வந்திருக்கிறது என்று சொல்லியிருந்தார். இது எப்படி இருக்கிறது என்றால், பூனை கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருண்டிருக்கிறது என்று நினைக்குமாம். அப்படி இருக்கிறது. தமிழகத்தில் அவதரித்து, தமிழகத்தில் வளர்ந்து, தமிழகத்தில் கல்வி கற்று, தமிழகத்தில் சந்நியாசமேற்ற ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி அதிகமான நூல்கள் வெளிவந்திருப்பதும் தமிழகத்தில்தான், தமிழ் மொழியில்தான். ஒரு நிகழ்வானது, அது ஸ்ரீ ராகவேந்திரர் காலத்தில் நிகழ்ந்திருந்தாலும் தற்போது நிகழ்ந்தாலும் அறிவியல் ரீதியிலும் அது எப்படி சாத்தியம் என்பதை அலசி ஆராய்ந்து எழுதுவதை மிகைப்படுத்துதல் என்று சொன்னால் அந்த மிகைப்படுத்துதல் வேண்டும்தான். இதுவன்றி பிரதானமாக ஸ்ரீ ராகவேந்திரரின் சம்பூர்ண சரித்திரத்தை வெளியிட்ட பெருமை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் வம்சத்தினரான ஸ்ரீ ராஜா எஸ் குருராஜாச்சார் அவர்களையே சாரும். ஸ்ரீ ராகவேந்திரரின் கிரந்த விசாரங்கள், சரித்திரங்கள் மற்றும் கவனங்கள் நம் நூற்றாண்டவர்களுக்கு தந்த பெருமையும் இவரையே சாரும். அவர் எழுதிய கலியுக கல்பதரு என்ற பெரிய நூலினை ஆதாரமாக வைத்தே அனைவரும் ஸ்ரீ ராகவேந்திர சரித்திரத்தை அவரவர் பாணியில் இன்றும் எழுதுகின்றனர் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஸ்ரீ ராஜா எஸ் குருராஜாச்சார் இவருக்கு உறவினர் என்ற முறையிலும் கன்னடத்தில் நூல் வெளிவந்திருப்பதாலும் அதை மட்டுமே ஒருவேளை படித்திருந்ததாலும் இப்படி கூறியிருக்கலாம். ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்த ஆண்டு கிபி 1671, கலியுக கல்பதரு கன்னடத்தில் வெளியான ஆண்டு கிபி 1985, ஸ்ரீ ராகவேந்திரரிலிருந்து 20வது பீடாதிபதியான 1933 1967 வரை பீடாதிபதியத்தில் இருந்த ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தரின் பூர்வாசிரம புத்திரர்தான் ராஜா எஸ் குருராஜாச்சார். மார்கையன் கோட்டை நிகழ்ச்சியில் கண்டோமே, அவரேதான் இவர். அதனால் இவர் மீதும் இவரின் நூல்களின் மீதும் முன்பே சொன்னதைப் போல மதிப்பும் மரியாதையும் எனக்குண்டு. ஆனால் கலியுக கல்பதரு வெளியான அதே 1985 ஆண்டில்தான் நமது ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் முதல் பாகமும் வெளியானது. இன்னும் சொல்ல போனால் தமிழிலே எனக்கும் முன்னரே சிறிய அளவில் ஒரு சில நூல்கள் ஸ்ரீ ராகவேந்திரர் மேல் வெளிவந்திருக்கின்றன. அதே போல் கன்னடத்திலும் ராஜா குருராஜாச்சாரின் கலியுக கல்பதருவுக்கு முன்னுமே சிறிதும் பெரிதுமாய் அங்கும் நூல்கள் வெளியாகி உள்ளன. இப்படி இருக்கையில் கலியுக கல்பதருவுக்கு பின்னர்தான் அதை ஆதாரமாக கொண்டுதான் நூல்கள் எல்லா மொழியிலும் வெளியாகின்றன என்று இவர் சொல்வதுதான் ஏற்புடையதன்று. கிணற்று தவளை வகையை சேர்ந்தது. இப்போது ராஜா குருராஜாச்சார் நம்மிடையே இல்லை என்பதால் கலியுக கல்பதரு ரெண்டு பாகங்களோடு நின்று போனது என்பதனால் அவ்வளவுதான் சரித்திரம் என்று ஆகிவிடுமா? அவர் மேலும் சொல்கிறார், ராயரின் சரிதத்தை எழுதுகையில் தமது அனுபவங்களையும் ராயர் எனக்கு இப்படி அனுகிரகித்தார், அப்படி தயை கூர்ந்தார் என்று பக்கம் பக்கமாக பல பாகங்களாக
தாயரின் ஜீவ சரித்திரத்தை வேறு விதமாக வர்ணித்து எழுதுகிறார்கள் என்று கூறியிருக்கிறார். இவர் குறிப்பிடும் கலியுக கல்பதருவின் பாகங்களில் குறிப்பாக இரண்டாம் பாகத்தில் உள்ள பலவும் ராஜா குருராஜாச்சார் மந்திராலய பீரோவுக்குள் சிக்கி கொண்டு மீண்டது உட்பட அவருக்கு நேர்ந்தது, அவர் கண்டது, அவர் அறிந்தது, அவர் கேட்டது என்னும் வகையில்தான் எழுதியிருக்கிறார். இப்படி தனது அனுபவங்களை எழுதாவிட்டால் இன்று திரு ரஜினிகாந்த் அவர்கள் இத்தனை பெரிய ராகவேந்திர பக்தர் என்பது வெளியுலகிற்கு தெரியாமலேயே போயிருக்கும். அவர் எனக்கு ராயர் இப்படி அனுகிரகித்தார், அப்படி தயபுரிந்தார் என்று கூறியதால் தானே லட்சக்கணக்கானவர்கள் ஸ்ரீ ராகவேந்திர பக்தியில் தோய்ந்தார்கள். இவ்வாறு எவரும் கூறாதிருந்தால், அதை எழுதாதிருந்தால் ஸ்ரீ பிரகலாதரை பற்றிய புராணங்கள், பாகலீகராஜரை பற்றிய செய்திகள், வியாசராஜர் சரித்திரம் மற்றும் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் மட்டுமே வெளிவந்திருக்கும். ராஜா குருராஜாச்சார் உட்பட பலரும் இதையெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் என்றாலும் நான் பிரகலாதருக்காக நரசிம்மர் வெளிப்பட்ட உக்ரஸ்தம்பம் வரை சென்று வந்து எழுதுகிறேன். ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீ ராகவேந்திரர் பயணப்பட்ட இடங்களுக்கெல்லாம் சென்றே வந்தே எழுதுகிறேன். கண்டகியை பற்றி, சாலக்கிராமம் பற்றி, தாமோதர குண்டம் பற்றி எல்லாம் ஸ்லோகங்களை வைத்தே எழுதிவிடலாம். ஆனால் அங்கெல்லாம் சென்று வந்து எழுதுவதை இவர் மிகைப்படுத்தி எழுதுகிறார்கள் என்று கூறினால் அந்த மிகைப்படுத்துதல் அவசியம்தான். ஸ்ரீ ராகவேந்திரருக்கு தனது பூர்வாசிரம வம்சத்தில் வந்தவர்களும் ஒன்றுதான், சாதாரண பக்தர்களும் ஒன்றுதான், படித்த பண்டிதரும் ஒன்றுதான், ஏதுமறியா பக்தனும் ஒன்றுதான். ஞான சூரியனாக விளங்கும் ஸ்ரீ ராகவேந்திரரின் பூர்வாசிரம வம்சத்தில் பிறப்பதற்கு பல பிரிவுகளில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதை மனதில் கொண்டு தான் ஒன்றும் செய்யாவிட்டாலும் செய்பவர்களை ஏளனம் செய்யாதிருந்தால்தான் அந்த வம்சத்தில் பிறந்ததற்கு அழகு. இன்றைக்கு உலகம் முழுமையும் ஸ்ரீ ராகவேந்திர மூல பிருந்தாவனத்திலும் மிருத்திகா பிருந்தாவனங்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் தியான மண்டபங்களிலும் பக்தர்களின் இல்லங்களிலும் ஒலிக்கும் ஸ்ரீ பூர்ணபோத ஸ்தோத்திரத்தை, பூஜாய ராகவேந்திராய மந்திரத்தை அருளிய ஸ்ரீமத் அப்பண்ணாச்சாரியார் ஏதோ திடீர் என்று அப்படி ஏற்றிடவில்லை. இன்னொரு யுகத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் இன்னொரு பிறவியோடு தொடர்புடையவர் என்பதனால்தான் அதற்கு இத்தனை ஆகர்ஷணம் இருக்கிறது. இது குறித்து புண்ணியபூமி பிக்ஷாலயா நூலில் விபரமாக விளக்குகிறேன். அவ்வாறே ஸ்ரீ ராகவேந்திரர் மீது இத்துணை பாகங்கள் எழுதுகிறேன் என்றால் உலகம் முழுதும் இவை பரவுகிறதென்றால் இது என்னால் அல்ல, எந்த ஜென்மாவில் எந்த யுகத்தில் நான் செய்த புண்ணியமோ நான் அறியேன். ஸ்ரீ ராகவேந்திரரின் கிருதயுகத்து பந்தத்தின் மூலம் வந்த ஸ்ரீ ஜெகநாததாசரும் ஸ்ரீ ராகவேந்திரரின் பூர்வாசிரம வம்சத்தைச் சேர்ந்த ராஜா எஸ் குருராஜாச்சார், ஸ்ரீ சி கே வெங்கடேஷ், ஆனந்த விட்டல் போன்றவர்கள் ஸ்ரீ குருராஜரின் மீது அநேக கீர்த்தனைகளை யாத்திருப்பது போல இதைவிட பன் மடங்கில் யாத்திருக்கும் தாசர்கள் ஸ்ரீ ராகவேந்திர வம்சத்தில் வந்தவர்கள் அல்லர். தாச சாகித்யம் அல்லாது, அதாவது முத்திரிகையுடன் அல்லாது, ஆயிரக்கணக்கில் ஸ்ரீ குருராஜரின் மீது பாடல்களை புனைந்திருப்பவர்கள் பல மொழிகளிலும் ஆயிரக்கணக்கானவர்கள் உள்ளனர். அவருக்கு தேவையெல்லாம் அவரிடமும் ஸ்ரீஹரியிடமும் மாறாத பக்தி, பரிசுத்த பக்தி அவ்வளவே. அதை கொண்டிருந்தால் அவர் யாருக்கும் அருள்வார். இந்த தேசத்தில் பிறந்திருக்க வேண்டும், இந்த குலத்தில் பிறந்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவரிடம் கிடையாது என்பதை நாம் பல நிகழ்வுகள் மூலம் கண்டு வருகிறோம். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல் வரிசையில் எனது ஆன்மீக அனுபவங்கள் எல்லாவற்றையும் எழுதுவதற்கு இடமில்லை. ஸ்ரீ ராகவேந்திரரோடு தொடர்புடைய நிகழ்வுகள் ஒரு சிலதை மட்டுமே எழுதி வருகிறேன். எனது ஆன்மீக அனுபவங்களை பின்னாளில் எனது சுயசரிதையை எழுதும் போது கட்டாயம் வெளிப்படுத்துவேன். இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அவரவர் சொந்த வாழ்க்கை அனுபவங்களையே எழுதுகிறார்கள் என்றார் அல்லவா. அடுத்து வரும் அத்தியாயத்தில் கூட ஸ்ரீ ராயரோடு தொடர்புடைய எனது சொந்த அனுபவத்தை தான் எழுதியிருக்கிறேன். என் மூச்சுள்ளவரை இனி அதை போன்ற ஒரு அனுபவத்தை கொடுத்து விடாதே குருராஜா என்று இன்றும் கூட அனுதினமும் நான் குருராஜரிடம் பிரார்த்தித்து வருகிறேன். ஆம், அப்படிப்பட்ட அச்சப்பட வைக்கும் நிகழ்வுதான் அது.